ஹியூமன் வெப் தேரி. அதாவது ஒவ்வொரு மனிதனும் சிலந்தி வலை போன்று தன்னுடைய உணர்ச்சிகளால், நடத்தைகளால், செயலால், இன்பத்தால், துன்பத்தால், பாதிப்பால், சாதிப்பால் பல்வேறு இடங்களில் தொடர்பு வைத்து கொண்டு அதனுடைய மையப்பகுதியாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். இவைதான் ஒருத்தருக்கு வெற்றியை உருவாக்கக்கூடிய இணைப்பாக மாறுகிறது, பலருக்கு தோல்வியை உருவாக்கக்கூடிய இணைப்பாக மாறுகிறது. ஸோ இதை கண்டிருந்தும் ஒரு உளவியல் கோட்பாடு தான் எங்களுடைய எம்எஸ்கே ஹியூமன் வெப் தியரி. தனிமனிதனுடைய வாழ்க்கை என்பது பல்வேறு சமூக நிலைகளோடு தொடர்புடையது. பெரும்பாலான தொழில் நிறுவனங்கள், பெருநிறுவனங்கள் தனிமனிதனுடைய திறமைகளை உருவாக்குவதற்கு ஒரு குறிப்பிட்ட செயலை மட்டுமே வலியுறுத்துகின்றனர். ஆனால் இது முற்றிலும் சாத்தியமில்லை. காரணம், இந்த மனிதன், ஒவ்வொரு தனி மனிதனும் சிலந்தி வலை போன்ற பல்வேறு உறவுகளில் தொடர்புடையதாக இருக்கிறான். அந்த தொடர்புகளின் தாக்கமும் செல்வாக்கும் மீதியாக அவருடைய செயல் தன்மையை முடக்கும் அடக்கும். இவற்றிலிருந்து அவர்களை வெளிக்கொணர்ந்தால் மட்டுமே ஒரு நிறுவன வெற்றியை உருவாக்க முடியும். இதுதான் எங்களுடைய எம்எஸ்கே உளவியல் கோட்பாடு. ஒரு தனி மனிதனுடைய உடல் ரீதியான பிரச்சனையாக இருக்கட்டும், சமூக ரீதியான பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது நிறுவன ரீதியான பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு தனி மனிதனுடைய முழு உணர்வும் முழு எண்ணமும் செயல்பாடும் சிந்தனையும் வந்து சிலந்து எப்படி பல்வேறு வலைகளில் தன்னுடைய கால்களை இணைத்து வைத்தலோ, அதேபோல் தனி மனிதனும் சிலந்தி வலை போன்ற பல்வேறு இணைப்புகளில் தன்னை இணைத்து வைத்திருப்பான். அந்த இணைப்பு அவர்களுக்கு தெரியாது. அதை கண்டறிந்து நீக்குவதுதான் எங்களுடைய எம்எஸ்கே தெரப்பி. அதன் மூலமாகத்தான் அவருடைய நோய்க்கூறுகளையும் அல்லது சமூக திறன்களையும், கற்றல் திறனையும், நிர்வாக திறனையும், தொழில்நுட்ப திறனையும் உருவாக்க முடியும். அதாவது எங்கு அவருடைய தொடர்பு இருக்கிறது, அந்த தொடர்புடைய தாக்கம், அந்த தொடர்பு எவ்வாறு இவர்களை அறியாமலேயே ஊக்கப்படுத்துகிறது அல்லது உந்துதலை ஏற்படுத்துகிறது என்பதை கண்டறிந்தால்தான் அவர்களுடைய மன இயல்பினுடைய அறிவு பாதையை முறைப்படுத்தி அவர்களை வெற்றியாளராக மாற்ற முடியும். தனி மனிதனுடைய செயல் மாற்றத்தை, செயல் நடத்தையை மாற்றியமைப்பதற்கு அவர்களுடைய தீவிரத்தன்மை, பாதிப்பு, நாட்பட்ட குணம் இதை பொறுத்து 3 மாதங்களில் இருந்து 3 வருடங்கள் தேவைப்படும். அப்பொழுதுதான் அவர்களுடைய அறிவு பாதையை மாற்றியமைத்து அவர்களை வெற்றிக்காக இயக்க வைக்க முடியும். அதனால தான் நாங்கள் எம்எஸ்கே தெரப்பியில் வந்து அறிவை மாற்ற 1001 நாட்கள் என்கின்ற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் சிகிச்சை அளித்து வருகிறோம். மனரீதியாக எதோடு தொடர்பு வைத்துள்ளார்களோ, அல்லது நடத்திய ரீதியாக யாரோடு தொடர்பு வைத்துள்ளார்களோ, அல்லது உணர்ச்சி ரீதியாக யாரோடு தொடர்பு வைத்துள்ளார்களோ, இவர்களுடைய தாக்கம், இன்ஃப்ளூயன்ஸ் இவர்களை அறியாமலேயே இவர்களை செயல்வெளியில் நடத்தி கொண்டிருக்கும். அதை கண்டறிந்து மாற்றுவதுதான் எம்எஸ்கே தெரப்பி. ஆகவே தனி மனித திறனை நிறுவனத்திற்காக மாற்றும் பொழுது, அல்லது நிறுவனத்துடைய தேவைகளை தனி மனிதனுக்கு உணர்த்தி அதன் மூலம் அவர்களுடைய திறனை வெளிக்கொணர்வதற்கு உளவியல் சார்ந்த அணுகுமுறையை எங்கள் நிறுவனம் உருவாக்கி வருகிறது. இந்த எம்எஸ்கே ஹியூமன் வெப் தியரி அடிப்படையில் தான் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, நிறுவனமாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த விதமான சமூக வளர்ச்சிக்கான விஷயமாக இருந்தாலும் சரி, இணைப்பாகவோ அல்லது பிணைப்பாகவோ அல்லது முரண்பாடாகவோ இருக்கிறது. இதை மாற்றி அமைப்பதற்கு தான் நாங்கள் மைண்ட் லேப் என்கின்ற உளவியல் ரீதியான வாழ்க்கைகளை பகுப்பாய்வு செய்து அவர்களுடைய செயல்திறனையும் உருவாக்கி வெற்றியடைய வைக்கிறோம்.